ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகன் அயகி. இந்த வேல் பார்த்தீங்கன்னா நிலாக்குட்டி சேனல் கௌரி மதுரைக்கு ஒரு வேலையாக போயிருந்தப்போ சரவணா ஸ்டோர்ஸில் இந்த வேல் பார்த்துட்டு எனக்காகவே கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வேல் பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு ஸ்டாண்டோடு இருக்குது. அந்த ஸ்டாண்டு கூட நம்ம வந்துட்டு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த வெள்ளி வேல் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஊசி மாதிரி இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த வேல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டோடு இருக்குது, ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, புதுசாக வாங்கிட்டு வந்ததுனால அதை வந்துட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பசுமாட்டுப்பால், காய்ச்சாத பசுமாட்டுப்பால் எடுத்து அதை வந்துட்டு நல்லா சுத்தமாக அந்த பால்லையே வேல் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் நார்மலாக பீத்தாம்பரி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேல் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சஷ்டியாக இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் வாய்ப்பு கிடச்சதுன்றதுனால வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிடலான்ட்டு அதே மாதிரி அபிஷேகம், பால், சந்தனம் இல்லைன்னா மஞ்சள், குங்குமம், பன்னீர், அப்புறம் விபூதி, அந்த அஞ்சு பொருள் வச்சு நான் அன்றைக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணினேன். நார்மலாக நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிற அந்த வெள்ளி வேல் ஒரு பக்கமும் இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த வேல் இன்னொரு பக்கமும் வச்சு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு. பூவும் பார்த்தீங்கன்னா நானும் கௌரியும் ஈரோடு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் வந்து உதிரி பூவாக வாங்கிட்டேன், முல்லைப்பூ, அப்புறம் செவ்வரலையும் உதிரி பூவாகவே வாங்கிட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு கட்டி வச்சுட்டு மீதியை வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அப்படி வாங்கிட்டேன். கூடவே வந்துட்டு கௌரி பாரிஜாதம் வாங்கினாங்க. நான் வந்து பாரிஜாதம்னா என்னென்னு எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. சரி ஓகே, அவங்க வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கினேன். ஒரு மூணு பூ 10 ரூபாய்ன்னு சொல்லிவிட்டு, 3 பத்தம் இல்லை 2 பத்தம் எப்படியோ வாங்கினோம். எனக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்னு தனியாகலாம் ஒன்று கிடையாது, ஸோ நான் வந்து இன்னொரு பெட்ரூம்லேயே வந்து அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, மாமா மட்டும்தான் அப்பப்போ ட்ரெஸ் எடுக்க போவாங்கன்றதுனால அந்த ரூமில் வந்துட்டு நான் கீழேயே சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஒரு பலகை மாதிரி ஒன்று இருக்குது, அதுலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே வச்சு செட் பண்ணி நான் பாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இந்த சாமி ஃபோட்டோ, விக்கிரகங்கள், அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக இருந்துச்சுனாலும் என்னால் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னால் எவ்வளோ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவு சாமியும் பொருட்களும் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா தஞ்சு சாமி ஃபோட்டோ, அப்புறம் விநாயகர் குட்டி உண்டு மரத்தில் செஞ்சது, அப்புறம் பாபா சிலை மாதிரி ஒன்று, முருகர் ஃபோட்டோ ஒன்று, தட்டு, வேல், இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. அது போக காமாட்சி விளக்கு, நார்மல் விளக்கு, குத்து விளக்கு, அதெல்லாம் தான் இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுக்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட எந்த ஐட்டம்ஸும் இல்லை. ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கிறது, அப்படி இல்லைனா பிஸ்கட்டு, அப்புறம் டேட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது. அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போயிருந்தப்போ எனக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவே தான் வந்துட்டு நான் ரெகுலராகவே அதை தான் வச்சுட்ருக்கிறேன். பூ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு முளம் அளவுக்கு கட்டிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த செவ்வரளி பூ வந்து உதிரி உதிரியாக அப்படியே வந்துட்டு எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் போட்டு விட்டுறது. இந்த வெள்ளையும் செவ்வரலையும் கலந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த ரெண்டு பூவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வெத்தலை தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்துட்டு அடியில் ஹீட் ஆகி காஞ்சி போயிடுது, அதனால் சரி ஓகே வெத்தலை தீபமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வெத்தலை பாக்கு அப்படி வச்சுட்டு எலுமிச்சை மலை வச்சுக்கிறது. அப்புறமா என்கிட்டயே வந்துட்டு நெய் இருக்குது, பசுமாட்டு நெய் இருக்கிறதுன்றதுனால 6 மண் விளக்கில் வந்துட்டு நெய் ஊற்றி நார்மல் நெய் தீபம் போட்டுக்கிறது, அப்படியே ஃப்ரெஷ்ஷான நெய்யில் தீபம் போட்டுக்கிறது. வேல்மரல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் வந்துட்டு அங்காள பரமேஸ்வரின்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அபிராமி அந்தாதி சொல்லிவிட்டு அப்புறம் பிள்ளையார் துதி சொல்லிவிட்டு நார்மலாக எப்பயும் போல் வேல்மரல் படிக்க ஆரம்பிச்சிடுறது. நான் வேல்மரல் படிக்கிறதுனால தான் வந்து மயில் வருது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நாங்கள் வந்து தோட்டத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் இருக்கிறோன்றதுனால இங்கே வந்து மயில் வந்து நார்மலாகவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மயில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துட்டுருக்கோம், அதை தான் நான் ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்திருந்தேன். இது அடுத்த நாள் காலையில் சண்டே பார்த்தீங்கன்னா நானும் சஷ்வினும் மட்டும் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஹஸ்பண்ட்க்கும் மாமாவுக்கும் மட்டும் பருப்பு சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல், ரசம், தயிர், மோர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மாமா பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கின் பார்த்துட்டு வெளியில் போயிட்டாங்க. சரி ஓகே, தவிடு காட்டுற வேலை எங்களுக்கு வந்துருச்சுன்ட்டு டக்கு டக்குன்னு சமையல்லாம் முடிச்சுட்டு நான் சஷ்வின் ரெண்டு பேருமே வந்துட்டு கட்டுத்தரைக்க போயிட்டோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாணியெல்லாம் அள்ளி எடுத்துட்டான், நீங்கள் வந்து தவிடெல்லாம் போட்டு விடுங்க, நான் வந்து சாணி அள்ளிடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், பர்ஃபெக்டாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு சாணி அள்ளுறதுக்கு முன்னாடி அந்த சுற்றிலே இருக்கிற அந்த தீனி கலைஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தமாக கூட்டி தள்ளிட்டு அப்புறமா தான் சாணி அள்ளிட்டுருப்பான். நானும் பார்க்குறேன் சாணி எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா அதை கூட்டுறான், இதை கூட்டுறான், அங்கே துடைக்கிறான், இங்கே துடைக்கிறான், சாணியை மட்டும் அள்ளவே மாட்டேன்றான். போங்கம்மா, நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக சுத்தமாக கூட்டி தள்ளிட்டு அப்புறமா தான் சாணி எடுப்பேன்ட்டு அவங்க தாத்தா எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே பண்ணோன்ட்டு அவன் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா மாமா பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா நோட் பண்ணுவான். இந்த சாணி கூடையை வந்துட்டு அப்படியே கையில் தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம், ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா மாமா வந்து தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி தலைக்கு மேலேயே தூக்கிட்டு போய் தான் கொட்டுறான்.
மாட்டுக்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தங்காட்டி சளிப்பு இல்லாமல் எடுத்துட்டான். இந்த எருமை சாணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொத்த சாணி வந்துட்டு ஒரு கூட அளவுக்கு இருந்தங்காட்டி அதை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவ்வளோ போட்டு வச்சுருக்கிறியே நான் எப்படி அள்ளுறதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் இதை கேக் மாதிரி கட் பண்ணி தான் அள்ள முடியும்னு சொல்லிட்டு கட் பண்ணி அள்ளிட்டு இருந்தான். சரி நீ எங்கேயோ அள்ளிட்டு நான் ஒன்றை பார்த்துருந்தேனே எனக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாலி இருக்குது. சரி ரெண்டுலேயும் வந்துட்டு போட்டு விட்டுருவோம், ரெண்டு மாட்டை வந்துட்டு ஒன்று ஒன்றா காட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சிரும்ன்றதுனால தீனித்தவிடு, பாலத்தவிடு, அப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு, உமித்தவிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்துட்டு மாமா அளவு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்டுக்கும் எருமைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் அளவு மாறும். அதனால நம்ம ரொம்ப நாள் காட்டாமல் இருந்துட்டு போய் காட்டும் போது பார்த்தீங்கன்னா மறந்துடும். அதுவும் இல்லாமல் அப்பப்போ வந்து மாட்டை விற்றுட்டு புதுசாக மாடு வாங்குறதுனால ஒன்றொன்றுத்துக்கும் வந்து அளவு மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டுருக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் சேர்த்தி போடுவாங்க, சனையாக இருக்கிற மாட்டுக்கு ஒரு மாதிரி போடுவாங்க, கெடாரி மாட்டுக்கு சனையும் இல்லாமல் பால் கறக்கிறதும் இல்லாமல் சின்ன கண்ணுக்குட்டியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்குன்றதுனால கேட்டுக்கிறது ஃபஸ்ட்டே. அதுவும் இல்லாமல் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றி வச்சாலும் குடிச்சு தீத்துரும். இந்த மாதிரி காற்று காலம் மழை காலம்லாம் இருக்கும்போது தண்ணி கம்மியாக ஊற்றினாதான் அந்த தவிடோடு சேர்த்து குடிக்கும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா மீதி வச்சிரும். ஸோ ஒரு ஒரு வேலைக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த நுணுக்கம் வந்துட்டு நிறையவே இருக்குது. இதுக்குமே பார்த்திங்கன்னா எருமைக்கு ஒரு தாளிலையும் மாட்டுக்கு ஒரு தாளிலையும் தான் காட்டணும். இது காட்டுற தாளியில் வந்துட்டு அது தவிடு குடிக்காது, அது காட்டினா இது வந்து தவிடு குடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து எப்படியோ ஒரு வழியாக நானும் சஷ்வினும் காட்டி முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே தண்ணி காய வச்சிடலாம், நம்ம தவிடு காட்டி முடிக்கிறதுக்குள்ள தண்ணி காஞ்சிட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் காய வச்சுட்டேன். அதுக்குள்ளே சஷ்வின் பார்த்திங்கன்னா சாணி அள்ளி கூடையை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு எப்படி அங்கங்கே வச்சு கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டான். நானும் சொல்கிறேன் பரவாயில்ல விட்டுடா நான் போய் எடுத்துக்கிறேன்ட்டு, ஆனால் வந்து அவன் கேட்கவே இல்லை, நானே கொட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்துட்டு சாயந்தரம் தவிடு காட்டுறதுக்காக இப்போயே வந்து ஊற வச்சுட்டா தான் நல்லா ஊறி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரை பக்கெட் போட்டு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோன்னா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். அப்புறமா கரைச்சி விட்டு எல்லா தாளிலையும் ஊற்றி மாட்டுக்கு காட்டிக்கலாம். அதில் வேற வந்து அவன் நொய் நொயின்ட்டு இருந்தான், அம்மா உடச்சி போடுங்க உடச்சி போடுங்க, தாத்தா உடச்சி தான் போடுவாங்கன்ட்டு இருந்தான். ஏன்னா பெருசாக போட்டோன்னா வந்துட்டு சீக்கிரமாக ஊறாதுன்றதுனால எனக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு என்னவோ என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரி தான் ரொம்ப ஓவராக ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அவன் தான் வந்துட்டு தாத்தாவோடையும் அப்பாவோடையும் இருக்கிறானாம்மா வேலை செய்யும் போதெல்லாம், அதனால் பார்த்து வச்சுருக்கிறானாம்மா அப்படின்னுவான். சரி ஓகே தவிடெல்லாம் காட்டியாச்சு, அதை அதை வந்துட்டு அந்தந்த இடத்துல நல்லா பார்த்து கட்டியாச்சு, சாணியும் அள்ளியாச்சு, அப்படியே கடத்தடியும் வந்துட்டு லைட்டாக கூட்டி விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பச்சை தீனி இருக்குது கொஞ்சம், சோளத்தட்டு மக்காச்சோளத்தட்டுன்னு சொல்லிட்டு நிறைய அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி அதையே வந்து போட்டுருவோம், பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு, மாமாவும் வந்துருவாங்க, அதனால் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து எடுத்து போட்டுட்டு அம்மா ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பனங்கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. சரி அப்படியே அதுக்கும் போயிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக வந்துட்டு ஊருக்கு போயிட்டோம். அங்கே வந்துட்டு போகிறப்பையே வந்து முன்னாடி நாளே சொல்லிட்டேன், எனக்கு வந்து ரத்த குடல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எனக்கு அது செஞ்சு வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அப்புறம் சிக்கன் வந்துட்டு அங்கேயே நாட்டுக்கோழியை வளர்த்துட்ருக்குறாங்க, அதுலேயே வந்துட்டு சில்லி சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு 2-3 வெரைட்டி இருந்துச்சு. நல்லா போட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு இந்த பார்சலும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. போனதே பார்த்தீங்கன்னா பெருந்துற போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு தான் போனதே. அதனால் அங்கேருந்து கிளம்பும் போதே ஊர்லேருந்து வந்து அம்மா இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த பச்சை கனகாம்பரம் செடி வந்து அங்கே ரொம்ப வருஷமாக இருக்குது, அதனால் அதில் விதை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் முள் கத்திரிக்காய், புளிச்சக்கீரை அங்கே வந்துட்டு நிறைய இருந்துச்சு, நான் எனக்கு போதுமான அளவு மட்டும் பொறிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் புதினா செடி வந்துட்டு நானும் போகிறப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வருது, அதுக்குள்ளே நட்டு வைக்கிறதுக்கு ஆஞ்சு போயிடுது. உளுந்தும் இந்த தட்டைப்பயிரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து முழு பருப்பாக கொடுத்து விட்டுட்டாங்க, முழு பயிராக கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ஓகே கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது போக முருங்கைக்கீரை இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பெருந்துற போயிட்டு நான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் வெள்ளி காயினும் வேல்மரல் புக்கும் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெள்ளி காயின் வாங்கிட்டு வந்துட்டால் தான் வந்து ஆர்டர் வரும்போது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போயே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயே வந்துட்டு நான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே இன்னொரு வேலும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதம் மாதம் கிருத்திகைக்கு அரச்சலூர் பக்கத்தில் இருக்கிற தலவுமலைன்ற கோயிலுக்கு போயிட்டுருக்குறேன், அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த வேல் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ அந்த கோயிலுக்கும் வந்துட்டு ஒரு வேல் நான் வச்சுருக்கிற மாதிரியே ஒரு வேல் வந்துட்டு கோயிலில் கொடுத்துடலான்றதுக்காக அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது போக பெருந்துற சந்தையில் பார்த்தீங்கன்னா போயிட்டு சிறுகீரை 2 கட்டு, அப்புறம்
முல்லைப்பூ, உதிரிப்பூ, ரோஸு, காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு பூவே 50 ரூபாய் வருது. அதெல்லாம் மட்டும் சந்தையில் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு ஜெயசூரியாஸ் போயிட்டு சஷ்வினுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும், எனக்கு வந்துட்டு பூஜை சாமான் எதுவுமே இல்லைன்ட்டு அந்த ஊதுபத்தி, சூடோ, சாம்பிராணி இந்த மாதிரி திரி பார்த்திங்கன்னா அப்படியே பண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த திரி வந்துட்டு மற்ற பக்கம்லாம் விலை அதிகமாக இருக்குது, ஜெயசூரியாஸில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பெருந்திரையில். அதுவும் இல்லாமல் அந்த திரி வச்சு நான் வந்து நெய் தீபம் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அது ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது வந்துட்டு சூப்பராக பண்ணணுன்ற மாதிரி பூவெல்லாம் போட்டு பண்ணலான்ட்டு. அது போக வீட்டுக்கு தேவைப்படுற சேமியா, சாமையில் நூடுல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் வடி, சோம்பு, கசகசா, ஓமம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் வந்துட்டு 4 கண்டெய்னர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு, அது வந்து 49 ரூபாய்ன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு எதுக்காவது ஆகும்ன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கொடமிளகாய் கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கேயே வந்து ஒரு செடி தானாகவே முளைச்சி வந்து அதில் ஒரு 2-3 காய் காய்ச்சி நல்லா பழுத்து இருந்துச்சு. சரி இதை போய் வந்துட்டு நல்லா முளைக்க போட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு விதை எடுத்துக்கிறதுக்காக கொடுத்து விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஊர்லேருந்து கொண்டு வந்த முள் கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டுட்டு கத்திரிக்காய் தக்காளி கடைகள் செஞ்சாச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.